Hi friends, welcome to Mithra recipes. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பருப்பு எல்லாமே வறுத்து செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான சுவையில இருக்க சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்னி செய்யிறதுக்கு நான் எல்லா பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, மிளகாய் வற்றல், புளி, கடுகு, கறிவேப்பிலை, உப்பு, தேங்காய். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ்ல ஒரு pan வச்சிருக்கேன். pan சூடானதும் oil ஆட் பண்ணிக்கலாம். இப்போ oil சூடாயிடுச்சு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வதங்கினதும் வத்தல் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வத்தல் வதங்கினதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தா தான் தெரியும், முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது கூட புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம கடுகு கறிவேப்பிலை தாளித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதுமையான சுவையில் ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.